Hello children, today we are going to learn geography. Unit 3, Indian agriculture. Can anyone tell me what are the basic needs of human being? Yes, you are right. It is food, shelter and clothing. Yes, you are right. Where do you get food from? Agriculture. Yes. Agriculture, yes, from different type of soil, different type of crops. Now, in this lesson, we are going to learn some subheadings: agriculture, type of agriculture, soil, different type of soil, soil irrigation, different type of irrigation, then finally fisheries. Let us begin with soil. What is soil? Soil is one of the most important natural resources. India has great variety of soil compared to any other country of similar size in the world. Soil என்றால் மணல் என்று பொருள். மணல் என்பதற்கான விளக்கங்கள் சில குறிக்கப்படுகின்றன. Definition of soil. Soil is uppermost layer of land surface. நிலப்பகுதிகளில் மேல் புறத்தில் காணப்படுகிற தொகுப்பிற்கு மணல் என்று பெயர். அந்த மணலில் என்னென்னலாம் காணப்படும் சொன்னா, it composed of minerals, organic matters, living organism, air and waters. You know definition of soil. Soil is uppermost layer of land surface. It composed of minerals, organic matters, living organism, air and water. Grains in soil are of three categories. மணலை பொடி செய்யறப்ப மூன்று வகைகளாக பிரிக்கலாம். First one, clay, slit, sand. Clay means களிமண், slit means கசடு, sand means மணல். Then you can see the one heading, type of soil. மணல்களின் வகைகள், மண் வகைகள். மண்ணின் வகைகளை ICAR வந்து 1953 எட்டு முக்கிய பகுதிகளாக பிரித்துள்ளார்கள். இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR செட் அப் இன் 1953 டிவைட் சாயில் ஆஃப் இந்தியா இன்டு 8 மேஜர் குரூப். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆலிவ் சாயில், செகண்ட் ஒன் இஸ் பிளாக் சாயில், தேர்ட் ஒன் இஸ் ரெட் சாயில், fourth one laterite soil, fifth forest and mountain soil, earth and desert soil, saline and alkaline soil, vitri and marl soil. Then you can learn one by one. First one is alive soil. Alive soil means vandal man. Vandal man எந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது, அந்த வண்டல் மண்ணில் என்ன தாவரங்கள் அதாவது என்ன பயிர்கள் விளையும் என்பதை நாம் பார்க்க போறோம். சரி, ஆலிவ் சாயில். செகண்ட் ஒன் இஸ் பிளாக் சாயில். பிளாக் சாயில்னா தமிழ்ல கரிசல் மண் சொல்லுவோம், கரிசல் மண் சொல்லுவோம். இந்த கரிசல் மண் எந்த பகுதியில் அதிகமாக கிடைக்குன்னா, இந்த லைட் கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கு அந்த இருப்பிடத்தை நான் சொல்றேன், காமிச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா, மாலவ பீடபூமி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பகுதி, கர்நாடக மாநிலத்தின் வடபகுதி. இந்த பகுதிகளில் பூரா கரிசல் மண் அதிகமாக காணப்படுகிறது. கரிசல் மண், இந்த கரிசல் மண்ணுக்குனா இங்கிலீஷ்ல பிளாக் சாயில். இட் இஸ் நேச்சரின் பிளாக் கலர். இந்த கலர் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். இந்த பிளாக் சாயில்ல எந்த வகையான ஃபுட் கிராப்ஸ் அதிகமாக வளருதுன்னு சொன்னா, பருத்தி, காட்டன், நெக்ஸ்ட் திணை வகைகள், புகையிலை மற்றும் கரும்பு. புகையிலை, டுபாக்கோ அண்ட் சுகர் கேன். அப்போ வி ஆர் லேர்ன் அபவுட் டூ சாயில்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆலிவ் சாயில், செகண்ட் ஒன் இஸ் பிளாக் சாயில், தேர்ட் ஒன் இஸ் ரெட் சாயில். ரெட் சாயில் அதாவது செம்மன். இந்த செம்மன் பகுதியை ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிட்டோம். இந்த கிரீன் டார்க்காக இருக்கிறதுலாம் ஆலிவ் சாயில் காணப்படுகிற இடம். ரெண்டாவது இந்த இந்த பகுதியெல்லாம் காணப்படுகிறது வந்து பிளாக் சாயில்.
third one is red sail செம்மன் இந்த செம்மன் எந்த பகுதியில்லாம் அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொன்னா அந்த லைட் கிரே கலர்ல இருக்க பாருங்க தக்கான பீடபூமி தக்கான பீடபூமியின் கிழக்கு பகுதி தென் மாநிலங்களான கேரளா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா சோட்டா நாக்பூர் பீடபூமி ஜார்க்கண்ட் இந்த பகுதியில்ல செம்மன் அதிகமாக காணப்படுகிறது அது ரெட் சாயில் மூணு சாயில பத்தி நம்ம படிச்சிட்டோம் ஆலிவ் சாயில் பிளாக் சாயில் ரெட் சாயில் அப்ப இந்த ரெட் சாயில எந்த வகையான பயிர்கள் அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொன்னா வீட் கோதுமை பேடி நெல் காட்டன் பருத்தி சுகர் கேன் அண்ட் பருப்பு வகைகள் அண்ட் பல்சஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆலிவ் சாயில் எந்த பகுதியெல்லாம் காணப்படுதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னேன் செகண்ட் ஒன் இஸ் பிளாக் சாயில் இதுல வந்து என்னன்னா ரெட் சாயில் ஃபோர்த் ஒன் இஸ் என்னன்னு சொன்னா அதுல வந்து என்னன்னா லேட்ரைட் சாயில் லேட்ரைட்னா சரளை மண் சரளை மண் இந்த பகுதி எங்க காணப்படுகிறதுன்னு சொன்னா இதுல என்ன கலர் கலர்லாம் இருக்குன்னு பாருங்க இந்த கலர் எல்லாம் பாத்துக்கோ இதுல என்னென்ன பகுதிகள்லாம் காணப்படுகிறதுன்னா அசாம் குன்றுகள் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதி மேற்கு தொடர்ச்சி பகுதியின் அடிவார பகுதி ஒடிஷா 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 மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதியிலெல்லாம் சரளை மண் அதாவது லேட்ரைட் சாயில் காணப்படுகிறது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆலிவ் சாயில் செகண்ட் ஒன் இஸ் பிளாக் சாயில் தேர்ட் ஒன் இஸ் ரெட் சாயில் ஃபோர்த் ஒன் இஸ் லேட்ரைட் சாயில் ஃபிஃப்த் சாயில் இது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மண்ணை நம்ம குறிப்பிட்டு காட்டுகிறது ஃபர்ஸ்ட் ஒன் ஆலிவ் சாயில் செகண்ட் ஒன் பிளாக் சாயில் ரெட் சாயில் லேட்ரைட் சாயில் அடுத்த சாயில் நம்ம படிக்க போறது ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் ஃபாரஸ்ட் என்று சொன்னா காடு மற்றும் மலைமண் காடு மற்றும் மலைமண் இந்த காடு மற்றும் மலைமண் எங்கு காணப்படுகிறது என்று சொன்னால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எந்த பகுதியில காணப்படுகிறதுனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் உத்தரகண்ட் போன்ற பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதி கிழக்கு பகுதிகளிலும் இது காணப்படுகிறது இங்க அதிகமாக காணப்படுகிற தாவரங்கள் வளரும் தாவரங்கள் என்று சொன்னா காஃபி சீ பொட்டட்டோ பார்லி ஃப்ரூட்ஸ் வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்பைசஸ் ஸ்பைசஸ்னா வாசனை பொருட்கள் வாசனை பொருட்கள் ரொம்ப ஃபைவ் சாயில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் தென் யூ கேன் சி டிசர்ட் சாயில் பாலைவனம் மண் டிசர்ட் டு யூ நோ த மீனிங் டிசர்ட் டிசர்ட் மீன்ஸ் பாலைவனம் அந்த பாலைவன பகுதி மழை வந்து எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறதுன்னு சொன்னா லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் லைட் எல்லோவர் காணப்படுகிறது பாருங்க அதை நல்லா பார்த்துக்கோ இது எங்கன்னா டிசர்ட்னாவே உங்களுக்கு ஞாபகம் வரணும் என்னது ராஜஸ்தான் ராஜஸ்தான் நார்த்ரன் குஜராத் நார்த்ரன் குஜராத் அடுத்து சவுத்ரன் பஞ்சாப் ஆகிய பகுதியில இந்த பாலைவனமன் டிசர்ட் சாயில் காணப்படுகிறது லெட்டர்ஸ் ரொம்ப அந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சாயில் ஆலிவ் சாயில் ரெட் சாயில் பிளாக் சாயில் ஃபாரஸ்ட் சாயில் டிசர்ட் சாயில் தென் வி கேன் சி சலைன் ஆக்லைன் சாயில் ஃபைனலி தென் யூ கேன் ரிமெம்பர் ப்ரீவியஸ் கேட்டின் யூ கேன் ரிமெம்பர் சாயில் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சாயில் வாட் டைப் ஆஃப் சாயில் வாட் டைப் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் க்ரோயிங் தென் வி சா த டேப்லெட் காலம் யூ ரிமெம்பர் த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா கிராப்ஸ் க்ரோவிங் நேச்சர் சாயில் நேச்சர் யூ பாயிண்ட் அவுட் த பர்டிகுலர் டேப்லெட் காலம் ஆலிவ் சாயில் பிளாக் சாயில் ரெட் சாயில் லேட்ரைட் சாயில் ஃபாரஸ்ட் ஆர்ட் அண்ட் டிசர்ட் சாயில் சலைன் அண்ட் அக்லைன் சாயில் மார்ஷல் சாயில் சார் தென் யூ கேன் கோ த்ரூ நெக்ஸ்ட் டாபிக் இரிகேஷன் இரிகேஷன் மீன்ஸ் நீர் பாசன முறை நீர் பாசன முறை
நீர் பாசன முறை என்பதற்கு இங்கிலீஷ்ல விளக்கம் வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிளான்ட் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் இஸ் கால்ட் இரிகேஷன். வாட்டரிங் அக்ரிகல்ச்சர் பிளான்ட் மேலாண்மை தாவரங்களுக்கு தண்ணீர் நீர்ப்பாசன முறையை செயற்கை முறையில் அளிக்கப்படுவதற்கு நீர்ப்பாசனம் என்று பெயர். அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிளான்ட் த்ரூ எதன் மூலமாக ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக அனுப்பப்படுகிற மீன்ஸ் அதற்கு அர்த்தம் இஸ் கால்ட் அழைக்கப்படுகிறது இரிகேஷன். இரிகேஷன் மீன்ஸ் நீர்ப்பாசன முறை. அந்த நீர்ப்பாசனம் எந்த வகைகள் எல்லாம் நடைபெறுகிறது என்றால் sources of irrigation, canal irrigation, well irrigation and tank irrigation. First we learn about canal irrigation. Do you see canal? Yes, some of the children sir. So, canal. Canal means is the second major important sources of irrigation in our country. Canal are the effective sources of irrigation. Extension commented area, the canals are two types. Canal irrigation. It is second most important source of irrigation in our country. Canals are effective source of irrigation. Area of low level relief, deep petrified soil, perennial source of water. Perennial means வற்றாத பலம் நிறைந்த நீர்ப்பகுதி. பகுதிகளில் இந்த கேனல் இரிகேஷன் பயன்படுகிறது. கால்வாய் பாசனம். கேனல் இரிகேஷன் என்ற கால்வாய் பாசனம். The canals are two type in canal. பெர்னியல் கேனல் அதாவது வெள்ளப்பெருக்கு காலங்களில் தானா தண்ணி அந்த பகுதியில் வரையில அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் வை பெர்னியல் என்றால் வற்றாத கேனல் பகுதின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன் திஸ் வாட்டர் இஸ் டேக்கன் நவு டைரக்ட்லி ஃப்ரம் த ரிவர் வித்தவுட் மேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் பேரேஜ் ஆர் டேம். மீனிங் பார்த்துக்கோங்க, வாட்டர் இஸ் டேக்கன் தண்ணி எடுக்கப்படுகிறது டைரக்ட்லி நேராக ஃப்ரம் எங்கிருந்து ரிவர்லேருந்து வித்தவுட் மேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் பேரேஜ் எந்த தடையுமே இல்லாமல் டேம் மாதிரி அணை கட்டாமல் எடுக்கப்படுகிறதுக்கு தான் இன் அடிட்டட் கேனல். செகண்ட் ஒன் பெர்னியல் கேனல். பெர்னியல்னா வற்றாத நீர்ப்பகுதி உள்ளதாம். திஸ் ஆர் டெவலப் from perennial river constructing barrage to regulate the flow of water anga vande without making any kind of barrage tadupu kettapadada irukiradhukku dhaan vellaporku kaalathila andha kalvai valiyaga thanni poradhukku peru adhu idhila vellaporku kaalangala neer eppoyume irukum ana constructing uruvaakapadugiradhu barrage tadupu to regulate the flow of water thanniye olungapaduthi murayaga anupirakku mudiyadha perennial canal. Student, do you understand what I am saying? What is the irrigation, type of irrigation? Three major type of irrigation: canal irrigation, well irrigation, tank irrigation. Well irrigation is another subdivision to, do you know? Then we saw well irrigation. Well, do you see well? Yes, most of the children saw well. And the well is the hole or well பாப்பீங்க. well கிணறு உங்களுக்கு தெரியும். கிணறு எப்படி தோன்றாங்க, மேல் பகுதியில இருந்து கீழே ஒரு ஹோல் போடுறாங்க. ஹோல் போட்டு அங்கிருந்து தண்ணி எடுக்கிறது தான் வெல் இரிகேஷன். வெல் இரிகேஷன் வெல் இஸ் த ஹோல் யூஸ்வலி வென்ட்ரிக்கலி டிக்கிங். டிக்கிங்னா தோண்டி எடுக்கிறாங்க. எதை தோன்றாங்க, டிக்கிங் இன் த எர்த். எதற்காக, பிரிங்கிங் கிரவுண்ட் வாட்டர் டு த சர்ஃபேஸ். நிலத்தடி நீர்ல இருந்து தண்ணி எடுக்க பூமியை தோண்டி பூமியின் மேல் பகுதி தண்ணியை கொண்டு வர்றாங்க. அந்த நீர்ப்பாசன முறை தான் வெல் இரிகேஷன். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். இது மிகவும் முக்கியமான நீர்ப்பாசன முறை. இட் இஸ் சீப், அதாவது ரொம்ப விலை மலிவான மலிவானது. பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். எல்லாருக்கும் கிணறுனா எல்லாருக்குமே தெரியும். வெல்ஸ் ஆர் டூ டைப், ஓபன் வெல்
tube well. You already know open well. Yeah. Open. This type of open well, na, this type of irregular to widely practice in the area when groundwater sufficiently available. போதுமான தண்ணியை நம்ம அதுல இருந்து என்ன செஞ்சலாம் பெற்றுக்கலாம். அடுத்து டியூப் வேணும்னா ஆர் டெவலப் இன் த ஏரியா லோ வாட்டர் டேபிள். லோ வாட்டர் அதிகமான தண்ணியை போதுமான அளவு பெறுறது ஓப்பன் வெல். இதை டியூப் போட்டு நம்மளுக்கு போதுமான அளவு எடுக்கிறது பேரு என்னதுன்னு சொன்னா டியூப் வெல். சரி, do you understand three type, major type, canal irrigation, well irrigation. Canal irrigation already you know, well irrigation is then Visha. Another irrigation, tank irrigation. Tank irrigation means tank is a natural man-made hollow of the surface developed by constructing a small bank around the across a stream. It is used to collect and store water, irrigation, another purpose. என்ன செய்வாருன்னா மேன்மேட் மனிதரால் உருவாக்கப்படுகிற ஒரு அமைப்பு சர்ஃபேஸ் மேற்பகுதி பூமியின் மேற்பகுதி டெவலப் பை த கன்ஸ்ட்ரக்டிங் ஏ ஸ்மால் பேண்ட் அரௌண்ட் ஒரு ஸ்மால் குறிய பகுதி அமைக்கப்பட்டு அக்ராஸ் சிஸ்டம் குறிப்பாக்கிறாங்க. இட் இஸ் யூஸ் கலெக்ட் எதற்கு பயன்படுகிறதுனா வாட்டர் அதாவது தண்ணியை சேகரிக்க பயன்படுகிறது. எதற்கு நீர்ப்பாசனம் முறைக்காகவும் அனதர் பர்பசஸ் மற்ற காரியங்களுக்காகவும் டேங்க் இரிகேஷன் பயன்படுகிறது. சரி, யூ நோ த த்ரீ மேஜர் இரிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கேனல், செகண்ட் ஒன் வெல் இரிகேஷன், தேர்ட் ஒன் டேங்க் இரிகேஷன். தென் வி சா அனதர் ஹெட்டிங் மேஜர் இரிகேஷன் மெத்தட் மாடர்ன் சாரி மாடர்ன் இரிகேஷன் மெத்தட் மாடர்ன் இரிகேஷன் மெத்தட் ட்ரிப் இரிகேஷன் மெத்தட். ட்ரிப் மீன் சொல்லுவாங்க தண்ணியை வந்து சொட்டு சொட்டா இந்த டியூப் மூலமாக சில சில டிராப்ஸ் சொட்டு சொட்டாக தாவரங்களுக்கு பாய்க்கக்கூடிய பேர் தான் ட்ரிப் இரிகேஷன். தமிழ் அதுக்கு பெயர் சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம். இட் இஸ் ஃபர்ஸ்ட் டெவலப் இன் திஸ் மெத்தட் வாட்டர் இஸ் சப்ளை தண்ணி கொடுக்கப்படுகிறது இந்த ஃபார்ம் ஆஃப் டிராப்ஸ். எந்த முறையில தண்ணி அனுப்புறாங்க டிராப்ஸ் டிராப்ஸ்னா துளியாக த்ரூ எதன் மூலம் நேசல்ஸ் அந்த குழாய்கள் மூலம் வாட்டர் கேன் பி சேவ்ட் அப் டு 70% 70% தண்ணீர் ட்ரிப் இரிகேஷன் மூலம் நமக்கு என்ன செய்யப்படுது சேமிக்கப்படுகிறது. குழாய்கள்ல துளைகள் போட்டு சொட்டு சொட்டாக தண்ணிகளை தாவரங்களுக்கு அனுப்பும் முறை சொட்டு நீர் பாசனம். அதுக்கு இங்கிலீஷ்ல பெயர் ட்ரிப் இரிகேஷன் மெத்தட். செகண்ட் ஒன் இஸ் மாடர்ன் இரிகேஷன் மெத்தட் ஸ்பிரிங்லர் மெத்தட். ஸ்பிரிங்லர் மீன் அப்படி தூவி போறது ஸ்பிரிங்லர் ஸ்பிரிங்லர் மெத்தட் ஸ்பிரிங்லர். இட் இஸ் த சிம்பிள் ஈஸியஸ்ட் மெத்தட் சிம்பிள் மெத்தட் ஈஸியஸ்ட் மெத்தட். வாட்டர் இஸ் சப்ளை தண்ணி சப்ளை பண்ணப்படுகிறது டு த ஃபீல்டு அந்த நிலப்பகுதிக்கு ஃப்ரம் த சோர்ஸ் த்ரூ த பைப் வித் ஸ்மால் ஹோல்ஸ். பைப்ல சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டு அதை தண்ணி என்ன செய்யறாங்க அப்படி அந்த செடிகளுக்கு தெளிக்க பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்பிரிங்லர் மெத்தட். அதுக்கு இதுக்கு பேர் தான் தெளிப்பு நீர்ப்பாசனம். சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம். தேர்ட் ஒன் இஸ் ரெயின்கன். ரெயின்னா மழை மாதிரி கண்ணா அப்படியே அங்க பகுதி இருக்கும் போது ரெயின்கன். ரெயின்கன் இஸ் யூஸ்ட் டு ஸ்ப்ரெட் வாட்டர் தண்ணியை பரவும் லைக் ரெயின் மழை மாதிரி தண்ணியை தண்ணி நினைச்சு அங்கங்க தூவும். இட் கேன் பி டெவலப் வாட்டர் கிராப்ஸ் விச் க்ரோ அப் டு 4 feet. இந்த தண்ணி தூவுறது மோர் தென் 4 feet 4 feet உயரத்துக்கு என்ன செய்யும் தண்ணி வரும். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு இரிட்டேட் கிராப்ஸ் கிராப் லைக் சுகர்கேன் அண்ட் மைஸ். சுகர்கேன் சுகர்கேன் செடி பார்த்துருப்பீங்க கரும்பு கரும்பு 3 feet 4 feet உயரும். அந்த கரும்பு சுகர்கேனுக்குலாம் இந்த ரெயின்கன் மெத்தட் வந்து பயன்படுகிறது. அப்போ மாடர்ன் இரிகேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு ட்ரிப் இரிகேஷன் ஸ்ப்ரிங்கில் ரெயின்கன். தேர்ட் வந்து சென்ட்ரல் பியாபட் இரிகேஷன் இரிகேஷன். சீ த பிக்சர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் வாட்டர் வீல். வாட்டர் வீல் வீல்னா சக்கரமும் அண்ட் சர்க்கிள் சுத்தும் இரிகேஷன். இட் இஸ் மெத்தட் ஆஃப் கிராப் இரிகேஷன்
in which equipment rotate around the bay what and crabs are watered with the sprinkler. Sprinkler na chonno telichittu pogum and the wheel vandu round pannite varum appo and plow la irundhu thanni chediyilukku telichitte porum idhukku per dhaan central biowatt irrigation adu pogudhiyil irundhu thanni telikapadugirathu round circular moolamaga. These are called modern irrigation method. What are the modern irrigation method? Drip irrigation, sprinkler method, Dynegan, Pendel, Biowatt irrigation. Then we saw multi-purpose river valley project. What is the meaning of multi? More than 3 or 4. Purpose na karana river valley project. It is a scientific management of water resource in our country. Arrivial anumurala uruvakapadugirathu. Construction of dam. அணைகள் கட்டப்படுகிறது அக்ராஸ் ரிவர் ரிவருக்கு குறுக்கே டேம் கட்டப்படுகிறது இட் எய்ம் அட் மெனி பர்பஸ் அதனுடைய நோக்கம் பல வகையான காரணங்களை இரிகேஷன் ஹைட்ரோ கார்பன் ஜெனரேஷன் வாட்டர் சப்ளை ஃபார் ட்ரிங்கிங் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கண்ட்ரோலிங் பிளட்ஸ் டெவலப் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் நெவிகேஷன் எக்ஸெட்ரா ஹென்ஸ் இட் இஸ் டேம்ப்ட் ஆஸ் multi-purpose river valley project. More than 3 or 4 purpose in the water பயன்படுத்துறதுனால இதற்கு பெயர் multi-purpose river valley project. என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் பயன்படுகிறது ஹைட்ரோ கார்பன் ஜெனரேஷன் வாட்டர் சப்ளை ஃபார் ட்ரிங்கிங் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கண்ட்ரோலிங் கூட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் more than 4 or 5. Hence, it termed as அழைக்கப்படுகிறது multi-purpose river valley. Some of the multi-purpose river valley project in India, see the table. Tamodar Valley Project, river எங்கனா Tamodar, அதாவது Tornakan, West Bengal. அது எங்க benefit எந்த ஸ்டேட்லாம் எந்த மாநிலம்லாம் அதுல benefit நன்மை அடைகிறதுனா West Bengal. பக்ரானங்கல் project. பக்ரானங்கல் ப்ராஜெக்ட் இஸ் அ மெயின் ஸ்பெஷல் கேரக்டர் ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்ட் உலகத்திலேயே ஹையஸ்ட் அதிகமான கிராவிட்டி ஈர்ப்பு சக்தி உள்ள டேம் இது எங்க இருக்குன்னு சொன்னா ரிவர் அந்த ரிவர் எந்த ரிவர்னா சட்லஜ் பெனிஃபிட் ஸ்டேட் பஞ்சாப் ஹரியானா அண்ட் ராஜஸ்தான் சம் ஒன் வேர்ட் க்வெஸ்சன் ஆஸ்கிங் லைக் திஸ் விச் இஸ் த ரிவர் ஹையஸ்ட் கிராவிட்டி இன் த வேர்ல்ட் ஒரு பெரிய அணைக்கட்டு உலகத்தில் உள்ளதுன்னா முகான் நதி இது பெனிஃபிட் ஸ்டேட் எந்த ஸ்டேட் பெனிஃபிட் ஆனா ஒர்ஷா அடுத்து கோசி ப்ராஜெக்ட் ரிவர் கோசி பெனிஃபிட் ஸ்டேட் வந்து பீகார் நேபாள் likewise some of the project one by one Indira Gandhi canal project Mattur dam river Kaveri benefit state Tamil Nadu adhu ella more than Sundara Saravana project Narmada Maharashtra Rajasthan benefit state do you know clearly you know what is the meaning of multi purpose project what are the multi-purpose river valley projects name highest gravity dam in the world Bagranangal longest dam in the world Harigun project then we saw one more heading we saw the map Tamodar Mattur dam these are the multi-purpose river valley then we saw one more heading agriculture all of you know the word agriculture is the process of producing food for people agriculture na oru process oru vagai producing uppathi seiyapadugirathu unavai yaarukaga makkalukaga feeder for cattle kalnadaigalukku unavukku fiber and many other desired product by the cultivation of certain plants தாவரங்களை கல்டிவேட் பண்றாங்க ரைசிங் ஆஃப் டொமஸ்டிக்கல் அமைங்கள்
டொமஸ்டிக்கூடிய விலங்குகளை வளர்த்த இதை அனைத்தும் அக்ரிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. அக்ரிகல்ச்சரை எந்த காரணிகள் தீர்மானிக்கிறது? எந்த காரணிகள் தீர்மானிக்கிறது? டிட்டர்மினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இஸ் டிட்டர்மைன்ட் பை த செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். தே ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிசிக்கல் ஃபேக்டர், இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர்? டிட்டர்மினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபேக்டர். தென் நிஷா ஒன் மோர் ஹெட்டிங், types of farming. Types of farming: subsistence farming, shifting agriculture, intensive farming, dry farming, mixed farming, terrace farming. First we think subsistence farming. Subsistence farming na verone illa vivasayigal thangal sonda thevaikkaga vivasayathai vivasayathukku payanpadhi meedi siriya paguthiyai market la vikkiradhu pedan சப்சிடிஷன் ஃபார்மிங். தமிழ்ல தன்னிறைவு வேளாண்மை. தன்னிறைவு வேளாண்மை. தன்னிறைவு வேளாண்மை. செகண்ட் ஒன் இஸ் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஷிஃப்ட்னாவே தெரியுது, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போய் வேளாண்மை ஷிஃப்டிங். த ட்ரைபல் பீப்புள், அதாவது பழங்குடி மக்கள் வந்து அந்த காட்டு பகுதியை அந்த செடிகள் மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு அதுல கல்டிவேஷன் பண்ணி ஒன்னா டூ இயர்ஸ் வந்து அதெல்லாம் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. தென் மூவ் டு த அனதர் பிளேஸ் பிகாஸ் அதுல வந்து அதனுடைய மண் சத்துகள்லாம் அதுல குறைஞ்சிடும், இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த அக்ரிகல்ச்சருக்கு முறை ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், அதை இடப்பெயர்வு வேளாண்மை. ஃபர்ஸ்ட் ஒன்னு சப்ஸ்டிடியூஷன்னா தன்னிறைவு வேளாண்மை. தன்னிறைவுனா விவசாயிகள் தன்னிறைவுக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தான் சப்ஸ்டிடியூஷன் வேளாண்மை. ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னு சொன்னா பழங்குடி மக்கள் இரண்டோ அல்லது மூன்று ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் கல்டிவேஷன் பண்ணி விவசாயம் செய்து மண்ணின் தன்மை குறைந்தவுடன் இன்னொரு பகுதிக்கு சென்று கல்டிவேட் சுற்றுலா வளர்ப்பதற்கு பெயர் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போவாங்க, அதுதான் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். அடுத்து இன்டென்சிவ் ஃபார்மிங். இன்டென்சிவ்னா தீவிரமான, தீவிர வேளாண்மை. அதாவது தீவிரமாக அதை பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிக பயன்படுத்தி ரசாயன உரங்களை பெரும் பயன்படுத்தி விளை பயிர் வகைகளை அதிகமாக விரைவில் வளர வைத்து கல்டிவேட் பண்ணது தான் இன்டென்சிவ் ஃபார்மிங், தீவிர வேளாண்மை. அடுத்து ட்ரை ஃபார்மிங், வறண்ட வேளாண்மை. வறண்ட வேளாண்மை, வறண்ட வேளாண்மை. மிக்சட் ஃபார்மிங், மிக்சர்னா ரெண்டு கலந்தது, அதாவது அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம அதாவது ஃபிஷரிஸ் ஹராரிங் கேட்டில் லைக்வைஸ். அடுத்து டெரஸ் ஃபார்மிங். டெரஸ் மீன்ஸ் ஸ்லாப், அதாவது சரிவான பகுதிகளை விவசாய பர்பஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட் சம வழியாக சம பகுதியாக கொடுத்து அதுல பயன்படுத்துறது டெரஸ் ஃபார்மிங். தீஸ் ஆர் த சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். சப்ஸ்டன்ஸ் ஃபார்மிங், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், இன்டென்சிவ் ஃபார்மிங், ட்ரை ஃபார்மிங், மிக்சட் ஃபார்மிங், டெரஸ் ஃபார்மிங். Then, the major crops cultivated in India. There are the more than four major crops cultivated in India, divided into four categories. First one, food crops. Second one, cash crop, plant and crops, horticulture crops. Food crop, the example I mentioned, food is one of the food. Wheat, கோதுமை, மைஸ், சோளம், ரைஸ் அரிசி, பல்சஸ் பருப்பு வகைகள் எக்ஸெட்ரா முதலியவை. கேஷ் கிராப்ஸ், அதாவது பணப்பயிர், சுகர் கேன், டுபாக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ். சுகர் கேன் கரும்பு, டுபாக்கோ புகையிலை, காட்டன் பருத்தி, ஜூட் சணல், ஆயில் சீட், எண்ணெய் வித்துகள் எக்ஸெட்ரா முதலியவை. அடுத்து பிளான்ட் அண்ட் கிராப்ஸ், டீ, காஃபி அண்ட் ரப்பர். லாஸ்ட் ஒன், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், fruits, flowers and vegetables. These are the major crops cultivated in India. Major crops divided into four types: food crops, cash crop, plant and crops, horticulture crops. Then we saw one more heading, last one, fisheries. Fisheries in India are very important economical activity and a flourishing sector with varied resource and potential. In India, fishing is categorized in two types: marine
are sea fisheries, inland and freshwater fisheries. Marine means sea fisheries, inland and freshwater fisheries. Marine, you see the picture, marine or sea fisheries. Second one, inland and freshwater fisheries. Major, then finally, major issue faced by farmer in India. First one is small and fragmented land holdings, high cost of input in fertile soil, lack of irrigation, lack of mechanization, soil erosion, agriculture marketing, inadequate storage facilities, inadequate transport, scarcity of capital. These are the major issue, or major problems faced by the farmers in India. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், லேக் ஆஃப் இரிகேஷன், அதாவது நீர்ப்பாசன முறையின் பற்றாக்குறை, லேக்னா பற்றாக்குறை, லேக் ஆஃப் மெக்கானிக்ஸ், இயந்திரங்கள் கையாளுவதில் பற்றாக்குறை. அடுத்து ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல், அதாவது விவசாயத்துக்கு மூலதனம் பண்ணுவதற்கான முதலீடு குறைவாக காணப்படுகிறது. இன்அடிக்யூட் டிரான்ஸ்போர்ட், அடிக்யூட் இன்அடிக்யூட் போதுமான அளவு போக்குவரத்து வசதியின்மை. தீஸ் ஆர் த மேஜர் ப்ராப்ளம் ஃபேஸ் பை ஃபார்மர் இன் இந்தியா. See the picture. Unavailability of food quality seeds. நல்ல தரம் வாய்ந்த சீட்ஸ் விதைகள் கிடைப்பதில்லை. Lack of modern equipment and space கிடைப்பதில்லை. Lack, குறைபாடு. நவீன முறையிலான இயந்திரங்கள் கிடைப்பதில்லை. Small and fragmented land hold. நிலங்களை குறு குறு நிலமாக பிரித்து கையாளுது. Inadequate storage of inadequate. போதுமான அளவு சேமிக்க வைக்கிறதுக்கான வசதிகள் இல்லாமல். ஃபுட் ஹூவர் இரிகேஷன் ஃபெசிலிட்டி, அதாவது நீர்ப்பாசன முறையின் மிகவும் குறைவு. லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ரெவல்யூஷன், பிளாக் பெட்ரோலியம், ப்ளூ ஃபிஷ், ப்ரௌன் லெதர், கோல்டன் ஹனி, கோல்டன் ஃபைபர், ஜூட், கிரீன் ஃபுட் கிரைன், கிரே ஃபர்டிலைசர், பிங்க் பிரான் பேராமெடிக்கல், ரெட் மீட் அண்ட் டொமேட்டோ, ரவுண்ட் பொட்டேட்டோ, சில்வர் எக் அண்ட் போல்ட்ரி, சில்வர் ஃபைபர் காட்டன், ஒயிட் மில்க், எல்லோ ஆயில்ஸ். தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ரெவல்யூஷன்னா புரட்சி, அதாவது பசுமை புரட்சி, வெள்ளை புரட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதில் பிளாக் கருப்பு புரட்சிங்கிறது. இது பெட்ரோலிய உற்பத்தியான பொருட்கள் இருந்தால் அதுக்கு பிளாக். ப்ளூ வந்து ஃபிஷ், சில்வர்னா எக்கு, ஒயிட் மில்க், எல்லோ ஆயில்ஸ். தீஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ரீகால் ஆல் சாப்டர்ஸ், வி லேர்ன் சம் சப்ஜெக்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாயில், டைப்ஸ் ஆஃப் சாயில், irrigation, different type of irrigation, what type of food crops cultivated in India, then multi-purpose project, valley project, some of the multi-valley project in our land, then we can saw some agriculture revolution in India. These are the subheadings in the lesson. You can remember all subheadings and read and write the all headings clearly and thoroughly. Thank you, students.